friends. Myself Arun Pandian, coming from Pernambuco. Vestige Profile Silver Director position. Thank you so much. Vestige வரதுக்கு முன்ன சின்ன ஸ்டோரி அது அண்ணனே சொல்லிட்டாரு. ஏன்னா வெஸ்டிஜி வரதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 6 மந்த் ஜாப் தேடி அறிஞ்சிருந்தேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க்கெட்டிங் சிம் இந்த சேல்ஸ் அது போல டாடா கன்சல்டன்சில செலக்ட் ஆகிட்டு ஒரு 9000 salary ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய ட்ரீம் என்னன்னா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வில்லேஜ்லயே பார்த்துருப்போம் தலைமுறை தலைமுறைமா கவர்மெண்ட் வேலையில இருப்பாங்க இல்ல பிரைவேட் செக்டர்ல இருப்பாங்க. ஆனா யாருமே வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டாங்க. என் தாத்தா வேலைக்கு போனாரு, எங்க அப்பா வேலைக்கு போனாரு, நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா யாராவது ஒரு நபர் பிசினஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ஒரு தலைமுறையோட அடுத்த தலைமுறை டோட்டலா மாறிடும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ல எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஜாபுக்கு போனோம்னு ஒரு 2 மாசம் போன லீவ் ஆகிட்டு வந்து ஓன் பிசினஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு 2-3 ஓன் பிசினஸ் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலம் தெரியல மஸ்ரூம் அதை கல்டிவேட் பண்ண சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். அது என்னன்னா ஒரு பாடம், அதுல ஃபெயிலியர் ஆச்சு, அது ஒரு பாடமா இருக்குதுன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா கேண்டில்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிசினஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்பைரல்னு சொல்லிட்டு. அது எங்க அண்ணன் மூலியமா நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து கல்டிவேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணா பெரிய அளவுக்கு சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம் அந்த ஒரு நோக்கத்தை அதை எடுத்து பண்ண. அதுக்கும் எல்லா விதமான செலவும் பண்ணி லாஸ்டா பாத்தீங்கன்னா காணல் ஏற்போம் தான் சம்பாதிச்சலான்னு நினைப்போம், ஆனா சம்பாதிக்க முடியாது. அதே கற்றுட்டு சரி அடுத்து என்ன பிசினஸ் பண்ணலாம்னு நான் தேடிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் பாத்தீங்கன்னா கோபிநாத், ஓகேங்களா, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். அவர் வந்து எதார்த்தமா இந்த பிசினஸ் வாய்ப்பு பண்ணி கொடுத்தாரு. அங்க வரும்போது கூட என் ஸ்பைரல் அவருக்கு நான் சேவ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவர் இந்த பிசினஸ் காட்டும் போது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாது. எனக்கு என்னன்னா பிசினஸ்னா பெரிய அளவுக்கு அம்பானியோ இல்ல பில்கேட்ஸ் அந்த அளவுக்கு வரணும், அவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. எப்பயுமே நான் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டேன், எப்படி இருக்கணும்னு பார்க்க மாட்டேன். என்னன்னா எனக்கு அம்பானிக்கு என்ன, அவருக்கு 2 கை, எனக்கு 2 கை, 2 கால் தான் இருக்கு, ஒரே உலகம் ஒரு பூமி. அவர் போல என்னாலே வர முடியும், முயற்சி எடுத்தா, அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. சரி இந்த பிசினஸ் பார்த்தா ஜாயின் பண்ணும்போது ஷார்ப்பா ஜாயின் பண்ணேன். அவர் என்ன சொன்னாரு, அந்த அமௌண்ட் கொடுத்தா ஜாயின் பண்ண, ஜாயின் பண்ணிட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படியே இல்ல. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல எனக்கு ஒரு குருநாதர் சொல்லலாம், மிஸ்டர் பர்வேஸ் அஹ்மத், அவர் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை எப்படி பண்ணணும், இது எப்படி கொண்டு போனோம், எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தாரு. அது பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 9 மாசத்துல நான் சிவில் டைரக்டர் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என் தவிர நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட தாண்டி என்னுடைய பிரதர் பாத்தீங்கன்னா கோல்டு டைரக்டர், ஆல்மோஸ்ட் எனக்கு கீழே பாத்தீங்கன்னா 2 சில்வர் டைரக்டர், 4 டைரக்டர்னு முடிச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய ஆர்டர் இருக்கு, ஓகேங்களா. என்னன்னா வெஸ்டிஜ ஜாயின் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்னுடைய நண்பர் தானே ஸ்டார்டிங்லாம், நண்பர்கிட்ட எதுவுமே இதை கொடுப்போம், அவங்க ஓகே சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் கூட வருவாங்க நினைச்சிட்டு இருப்போம். நானும் அந்த நம்பிக்கையில என்னுடைய நண்பருக்கு தான் எதுவுமே கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். யாருமே என்ன நம்பி ஒரு சோப்பு வாங்கல, அதாவது ஐஸ்வர்யா நம்பி ஒரு சோப்பு வாங்குறாங்க, என்ன நம்பி ஒரு சோப்பு கூட வாங்கல. நான் சரி பிசினஸே பண்ண வேணாம், எனக்காக சோப்பு வாங்கி பண்ணி எனக்கு லாபம் வரும்னு சொன்னேன். அப்ப கூட என்ன நம்பி ஒரு சோப்பு வாங்கல, அப்பதான் உண்மையான நண்பருக்கு யாரு இல்ல பொய்யான நண்பருக்கு யாருன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பிசினஸ் பண்ண யாருமே தெரியாத நபர்லாம் என்ன நம்பி ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பர் மந்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையாக சொல்லலாம், ஒரு மாசம் ஒரு 30000 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 நபரை சாதாரண ஒரு 1000 ரூபாயிலிருந்து 27000 ரூபாய் வரைக்கும் ஒரு 5 நபர் சம்பாதிச்சிருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு ஜாப் எல்லாமே இருக்கு. ஏன்னா ரீசெண்டா பாத்துருக்கீங்க ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு வெளியே 9000 வேகன்சிக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, ஓகேங்களா. அப்ப என்னன்னா 9000 ஒரு நபர் தான் வேலை, அதுல பாதி பேர் கிளாஸ் போறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பிசினஸ்ல நம்ம நினைக்கிறோம், அதுவும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் உள்ள ஒரு பிசினஸ், எம்என்சி கம்பெனி போல ஒரு பிசினஸ், அதுவும் பெரிய அளவுக்கு கோடி சொன்னா ஆகக்கூடிய ஒரு பிசினஸ் பண்றோம், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல பண்ணிட்டு போறேன், அடுத்த உடனே ஒரு 2-3 மாசத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் இருக்கு. அதாவது இங்க ஜெயிக்கணும்னா ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்கூல்ல ஒரு பசங்களை சேர்த்து விட்டா எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அதே போல இங்க ஆர்எஸ் ராஜ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஓகேங்களா, அதை மேல இருக்கிற அப்ளை நீங்க எல்லாம் கேளுங்க, அது சொல்லி கொடுப்பாங்க. அது பிரகாரம் வாங்க ரொம்ப ஈஸியா சக்சஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
2019 நிச்சயமா கார் எடுத்துருக்கேன் சார். சாரி சொல்ல மாட்டேன். அதாவது நான் ரொம்ப ஃபோர் ஃபேமிலின்னு சொல்லலாம். அதாவது எங்கள் வீடு கூட சில டேட் பார்த்தீங்கன்னா கூரை வீடு. நான் என் சொந்த ஊர் செஞ்சு அங்கே போனீங்கன்னா கூரை வீட்டில் தான் இருக்காங்க எங்கள் அம்மா எல்லாருமே. நான் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. எனக்கு இந்த ஃப்ளைட்டில் பறக்கணும்னு போகணும்னு ஆசை இல்லை. ஏன்னா அது நீங்கள் நடக்க நினச்சி பார்த்தாதானே அந்த ஆசைலாம் இல்லாத தான் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டிஜ் என்னை எங்கேயும் கொண்டு போயிருக்கிறான் ஃப்ளைட்டுன்னு கூட நினச்சி பார்க்கல. என்ன அது மேல எது பயணம் செல்ல வந்திருக்கு. கம்மிங் பிப்ரவரி பாத்தீங்கன்னா நானும் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வர போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ விஷ்வர்.